பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற 27வது தேசிய சீனியர் மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் 2023 போட்டியில் தங்கக்கோப்பை வென்ற தமிழ்நாடு அணி வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெறுகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். இடம்பேசலாம் பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தேசிய சீனியர் மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கக்கோப்பை வென்ற தமிழ்நாடு அணி வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்களை தற்போது சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற 27வது தேசிய சீனியர் மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கக்கோப்பையை தமிழ்நாடு அணி வெற்றி பெற்றது. இந்நிலையில் வெற்றி பெற்ற அவருக்கும் தமிழ்நாடு அணி அரசு சார்பிலும் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை சார்பிலும் அவர்களுக்கு ஏற்கனவே பாராட்டானது தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் நேரில் அழைத்து அவர்களை பாராட்டி வருகிறார்கள். பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரத்தில் நடைபெற்ற 27வது சீனியர் தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாடு பெண்கள் அணி வெற்றி பெற்றது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்கனவே கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விளையாட்டுத்துறை சார்பில் இந்த முறை அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டு வீரர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் வழங்க வெளிநாடுகளிலிருந்து வீரர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்நிலையில் அவர்களுக்கான இந்த வெற்றி பெற்ற கோப்பையை தற்போது முதலமைச்சர் தெரிவித்து தற்போது வாழ்த்து பெற்று வருகிறார்கள். 2018 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாடு அணி இந்த முறை வெற்றி பெற்றிருப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தும் தொடர்ச்சியாக இதுபோன்ற வெற்றிகளை தமிழ்நாட்டுக்கு பெருமிதம் தர வேண்டும் என்றும் தற்போது அவர்களுக்கும் கூறி வருகிறார்கள்.